ஹலோ கோய்ஸ், வெல்கம் டு குட்டி குட்டி லாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா, ஹலோ கேக்குதா? என்கிட்ட எக்ஸ்டர்னல் மைக் இல்லை. ஹலோ கேக்குதா? சரி, ஓகே கைஸ், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்க. முடிஞ்சா கேட்கலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் முடிஞ்ச வரைக்கும் செய்கிறேன். சரி, ஓகே கைஸ், நான் போன வீடியோவில் பிளாட்டினா கிஃப்ட் பாக்ஸ் ஒன்று அன்பாக்ஸ் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோஸ்க்கு வந்து 35 வியூஸ் நான் பார்த்த வரைக்கும் போயிருந்தது. அந்த 35 வியூஸ்க்கு போகிறதுக்கு காரணம் நீங்கள் மட்டும்தான் கைஸ், வேறு யாருமே இல்லை. மை டியர்ஸ் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும்தான் அது காரணம். அது மட்டும் இல்லாமல் ரெண்டு வீடியோ, அது சொல்லப்போனால் ஒரு வீடியோ தான், ஒரு வீடியோ இன்ட்ரடக்ஷன் வீடியோ. ஒரு வீடியோவில் 10 சப்ஸ்கிரைபர்ஸ் யாருமே அடிச்சே இருக்க மாட்டாங்க கைஸ். ஆனால் நான் அதை அடித்தேன். யாரால கேட்டிங்கன்னா, உங்களால் மட்டும்தான் கைஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் எஸ். இப்போ 10 இருக்கிறது நாளைக்கு 100 மாறணும், 100 இருக்கிறது 1000 மாறணும். அப்படி நம்மளுடைய கம்யூனிட்டியை கூட்டிகிட்டே போகும். சரி, ஓகே கைஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஆல்ரெடி தமிழ்நில் பார்த்த மாதிரி அமலாபால் அக்கா ஃபோட்டோ போட்ட ஒரு சூப்பரான கிஃப்ட் பாக்ஸ் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அந்த பாக்ஸில் ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் என்கிட்ட இருந்தது உங்களை காட்டணும்னு நினச்சேன். ஸோ காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், நான் சொன்ன மாதிரி இதுதான் அமலாபால் அக்கா ஃபோட்டோ போட்ட சூப்பர் கிஃப்ட் பேக். இந்த பேக்குக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோவை லைக் பண்ணலாம், லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க காய்ஸ், இதை ஓப்பன் பண்ணலாம். நான் ஆல்ரெடி இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டேன் காய்ஸ், சாரி. ஆல்ரெடி எனக்கு இந்த பாக்ஸ் வந்து போன வருஷம் வந்தது. போன வருஷம் எங்கள் பக்கத்து வீட்டுக்கும் வந்தது. அவங்க இதை வெடிக்காமல் எனக்கு இந்த வருஷம் தந்துட்டு போயிட்டாங்க. வாங்க காய்ஸ், ஓப்பன் பண்ணலாம். வாலா, பார்க்குறதுக்கே எனக்கு அப்படியே ரொம்ப உற்சாகமாகுது காய்ஸ். அவ்வளோ ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கிஃப்ட் பாக்ஸில் இருக்குது. அப்படி என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கண்ணில் தென்படுறது எல்லாருக்குமே தெரியும், ஃபோட்டோ ஃப்ளாஷ் தான் காய்ஸ். அடுத்தது டைகர் எலக்ட்ரிக், இது ஐ திங்க் 28 மெகான்னு நினைக்கிறேன், தெரியல, வெடிச்சு பார்ப்போம். நான் இப்போ காட்டுற கிராக்கர்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வெடிச்சு காட்டுறேன். ஆனால் இப்போ இல்லை தீபாவளிக்கு, இப்போ வச்சா எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் என்ன அடிப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்கோன். இது எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஃபேவரட் காய்ஸ். இது பார்த்தீங்கன்னா அப்படியே பட பட படப்படன்னு வரும் காய்ஸ். இதை பார்க்கும்போது மனசே அப்படியே உற்சாகமாகும். அடுத்தது என்ன இருக்குது, புல்லட் பாம். புல்லட் பாம் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு தெரியும், ஓப்பன் பண்ணி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. புல்லட் பாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாக்கெட்டில் போட்ட பென்சில் கொடுத்துருக்காங்க. எல்லாம் பாக்ஸில் இருக்கும் பென்சில் ஐ திங்க் இது லோக்கல் ப்ராண்டுன்னு நினைக்கிறேன், அதுதான் இருக்குது. பட் நான் அவனை கொளுத்தி பார்த்தேன் பிரித்து, அது எரியல, மக்கி போயிடுச்சு, என்னமோ தெரியல, வெயிலில் காய வச்சுட்டு வச்சு பார்ப்போம். அதுக்கடுத்தது என்ன, தோ காய்ஸ், நம்மளுடைய ஃபேவரட் 28 சோர்ஸா எலக்ட்ரிக் கேக்கர்ஸ். அடுத்தது ஸ்கூபிடூ கார்ட்டூன்ஸ். இதை ரொம்ப பிடிக்கும் காய்ஸ் சின்ன வயசு. ஸ்டடிங் எல்கேஜி யூகேஜி, இட்ஸ் மை ஃபேவரட் கிராக்கர் காய்ஸ். ஏன்னா இந்த கிராக்கர்ஸ் வச்சுட்டு நான் பயப்படவே மாட்டேன் காய்ஸ். இந்த கிராக்கர் நான் திருப்பிக்காவே வைப்பேன். அப்போ பார்த்துக்கோங்க இந்த கிராக்கர் எவ்வளோ சேஃப்னு. அடுத்தது அழகாக ஒரு குழந்தை ஃபோட்டோ போட்டு பேபி ராக்கெட். பேபி ராக்கெட்டுக்கு பேபி ஃபோட்டோவே போட்டிருக்காங்க. இருங்க, நான் இதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த பேபி ராக்கெட்டோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சொர் பற்ற வச்சோன்னா சொர்றன்னு மேலே போய் அவள் தான் ஆஃப் ஆகிடும். அதுக்கு மேலே நான் சின்ன வயசில் இதை வச்சு நிறைய ஆமாம் வந்திருக்கேன். சொன்ன மாதிரி மேலே போயிட்டு சொர்றன்னு ஆஃப் ஆகிடுவார். அவள் தான் காய்ச்சி தடவை அதோட பக்கத்து வீட்டுக்கு போகாமல் இருந்தால் சரி. நான் சின்ன வயசில் பார்த்ததுக்கு முந்து ஒரு சின்ன கண்ணாடி பாட்டில் ஒன்று வச்சுருப்பேன், அதை வச்சு தான் அந்த பற்ற வைப்பேன். சம்டைம்ஸ் வெடிக்கும், சம்டைம்ஸ் மற்ற வீட்டுக்குள்ளே போய் விழுந்து எனக்கு தான் விடும் விழும் திட்டெல்லாம். சரி வாங்க, ராக்கெட்டை எடுத்து வைக்கலாம். அடுத்து இவங்க கண்ணுக்கு பார்த்ததுங்கன்னா பிஜிலி பாக்கெட், அவர் ஃபேவரட் பிஜிலி. 50 பீசஸ் பிஜிலி காய்ஸ். தென் நெக்ஸ்ட்டு
ட்விங்க்லிங் ஸ்டார், ஐ மீன் ஜாட்டை இருக்குது இதில். ஆமாம் காய்ஸ், ஜேம்ஸ் கம்பெனியோட ஜாட்டை. ஓகே, தென் கிரவுண்ட் சக்கர் பிங்க்னு போட்டு ஏதோ சைனாக்காரங்க மூஞ்சி போட்டுக்கிறாங்க. சைனாலேருந்து இம்போர்ட் ஆகாமல் இருந்தால் சரி, ஏன்னா இப்போ மிகப்பெரிய இஷ்யூ ஒன்று போயிட்டுருக்கு, கொரோனா வைரஸ்னு. அந்த கொரோனா இதில் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருந்தால் சரி. அடுத்தது பார்த்திங்கன்னா கிட்கேட். கிட்கேட்டுன்றது படப்பட ஜி பூம்பான்னு சொல்லுவாங்கண்ணா. அது சின்ன வயசு நிறைய சின்ன சின்ன பாக்கெட் வாங்கி வச்சுருப்பேன், பார்த்தீங்கன்னா யூல் தான் இருக்கும் அது. அது வாங்கி நான் வெடி பண்ண நிறைய. ஏன்னா இது நம்ம புல்லட் பாம் மாதிரி இருக்கும் சைஸில், பட் ஃபங்க்ஷன்லாம் அதே மாதிரி தான் இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு காட்டுறது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தீபாவளிக்கு வெடித்து காட்டுறேன். அப்புறம் ஐடியா வரும் இதெல்லாம் எப்படி வெடிக்கணும். இது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டாண்ட ஒரு எக்ஸிபிஷன் போடுவாங்க, அந்த எக்ஸிபிஷன் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சுற்றி காட்டுறேன். அந்த எக்ஸிபிஷன் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்மளோட குட்டி குட்டி வ்ளாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஒரு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஷேர் பண்ணலாம் சில நண்பர்களுக்கு, போகிற எந்த அப்டேட்ஸோட நோட்டிஃபிகேஷனும் போக மாட்டேங்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பாட்ஸ் பிக், உள்ளே ஸ்மாலாக தான் இருக்கும். அடுத்தது சக்கர் காய்ஸ் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இது மூணு வெடி இருக்கும் இதில். ஆனால் இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒன்லி டூ இருக்குது. அது ஏன் அவ்வளோதாங்க காய்ஸ், இதுக்கப்புறம் சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஒரு லக்ஷ்மி கொடுத்துருக்காங்க, ஃபேவரட் குருவி வெடி வைக்காமலே. ஸ்பார்க்லஸ் மூணே மூணு பார்க்குறாங்க. ஒரு எலக்ட்ரிக் ஸ்பார்க்லஸ் நம்மளுக்கு பிடிச்சது, அப்புறம் ஒரு க்ரீன் ஸ்பார்க்லஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் நம்மளோட ஃபேவரட். ஒரு கிராக்லிங், நம்ம பாய்ஸுக்கெல்லாம் ஃபேவரட் தானே அது. சரி வாங்க வைக்கலாம். சரி, அப்புறம் மேஜிக் பாப், இதுவும் நான் சொன்னல சேம் தட் அந்த ஜிபூம்பா மாதிரி தான் வரும் ஃபங்க்ஷன்ஸ். அவ்வளோதாங்க சம் ஐட்டம்ஸ்லாம் லீக் ஆகிருக்கு, அதெல்லாம் எடுத்து வரும். அவ்வளோதாங்க ஐஸ், டப்பா பார்த்தீங்கன்னா காலி ஆயிடுச்சு. ஐஸ் இதுக்கப்புறம் நான் நிறைய பிளாகிங் வீடியோலாம் பண்ணலான்ட்டு இருக்கேன். அப்படி நான் சில பட்டாசு சம்மந்தமான பிளாகிங் வீடியோ நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் தந்துட்டு கீழே கமெண்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மோர் தென் 500 லைக் வந்ததுன்னா மோர் தென் 5 வீடியோஸ் ஐ வில் டூ பேஸ்ட் ஆன் கிராக்கர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. அதுவரை உங்களிடம் இருந்து வீடை பெறுவது உங்களுடைய குட்டி குட்டி வ்ளாக்ஸ். பாய்.